புலம்பெயர் நாடுகள் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட தடை செய்யப்பட்ட தடை நீக்க நீக்கப்பட்ட அமைப்புகளுக்கு விசாரணை என்று வரலாம். பல்லடுமாறன் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார். எங்களுக்கு பல்லடுமாறனை சந்தேகம் என்னவென்றால், புலம்பெயர் நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்களும் பாதிப்பை எதிர்கொள்ளப் போகிறார்கள். இது ஒரு அச்சமான சூழலை இந்த கருத்து ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இலங்கையை திருப்திப்படுத்துவதற்காக இந்த புறவாகன் உயிரோடு இருக்கின்றார் என்ற உத்தி வந்திருக்கின்றது அரசியல் நோக்கி. அதேவேளை இராணுவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு எச்சரிக்கை வருகின்றது. என்ன, நீங்கள் இதற்கும் அடங்காவிட்டால், 13 கொடுக்காவிட்டால் மீண்டும் ஒரு போராட்டம் வரும் என்று. ஆனால் மறுபுறத்தால் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இராணுவ எச்சரிக்கை என்னன்னு சொன்னால், நீங்கள் 13 எதிர்க்கிறீர்கள், 13 ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இராணுவ ரீதியாக மீண்டும் ஒரு தாக்குதல் வரப்போகிறது என்று பயந்து இலங்கை ராணுவம் அங்கே தங்களை தயார்படுத்தும். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. இலங்கையில் இருக்கும் மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு, வணக்கம் நேயர்களே. இலங்கையினுடைய நிலைமைகள், அரசியல் சூழ்நிலைகள் ஒரு புறம் இருக்க, இந்தியாவிலிருந்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உலகத் தமிழர் பேரவைப்பினுடைய தலைவர் பல நெடுமாறன், அதே போன்று உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் போன்றவர்கள், விடுதலை புலிகளுடைய தலைவர் இருக்கின்றார், அதற்கான ஆதாரங்கள், அதற்கான தரவுகள் தங்களிடம் இருப்பது போன்ற ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மூத்த ஊடகவியலாளராக இதனுடைய அறிவிப்பையும் இந்த சூழ்நிலையையும் நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? உங்களுடைய கேள்வியை நான் இரண்டு வகையாக பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், ஒன்று அரசியல் ரீதியாக, மற்றது இராணுவ ரீதியாக. அரசியல் ரீதியாக என்று பார்த்தால் அதனை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சிங்கள மக்களுக்கானது, இரண்டாவது தமிழ் மக்களுக்கானது. இங்கே நான் முதலாவதாக அரசியல் ரீதியான நோக்கத்தை சொல்கின்றேன். இலங்கை அரசாங்கத்தோடு, குறிப்பாக சிங்கள ஆட்சியாளர்களோடு இந்தியா மல்லு கட்டி கொண்டிருக்கின்றது. ஈழத் தமிழர் விவகாரத்தை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு புவிசார் அரசியலே தங்களுக்குரிய அரசியல் பொருளாதார லாபங்களை பெறுவதற்கான விடயத்தை மல்லு கட்டி கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் சிங்கள ஆட்சியாளர்கள், குறிப்பாக இலங்கை அரசாங்கம், அது சந்திரிகாவாக இருக்கலாம், ஒரு ரணிலாக இருக்கலாம், கோத்தபாயா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டு சீனாவோடு உறவை வைத்துக் கொள்ளுகின்ற, அல்லது இந்தியாவை கடந்து அமெரிக்காவோடு நேரடியாக உறவை வைத்துக் கொள்ளுகின்ற ஈடுபாடுகளில் அவர் கவனம் செலுத்துகின்றார்கள். ஆகவே அது ஒரு பிரச்சனை. இந்த 13 திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற விடயத்திலே ஓம் என்று சொல்லுவார்கள், ஆனால் அதை செய்ய மாட்டார்கள். அதிலே இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை. இந்தியா என்ன செய்ய நினைக்கிறது என்று சொன்னால், இந்த 13 நடைமுறைப்படுத்தி விட்டால் தமிழர்கள் அடங்கி விடுவார்கள், அல்லது தமிழர்களை அடக்கி விடுவோம் என்று இந்தியா நம்புகின்றது. என்றால் தமிழ் கட்சிகளும் 13 தான் கேட்டிருக்கின்றன. 6 கட்சிகள் அங்கே கடிதத்தை அனுப்பியிருந்தன. ஆகவே இங்கே என்ன நடக்கிறது சொன்னால், மிக சமீப காலமாக 13 நடைமுறைப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்பது விதியாகி விட்டது இலங்கையை பொறுத்தவரையில். அதுக்காகத்தான் ரணில் விக்ரமசிங்க அதை நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். அதேவேளை அதே நாள் அன்று கொழும்பிலே பௌத்த குருமார் பெரும் எதிர்ப்பை தெரிவித்தார். ஆகவே என்ன செய்வது என்று தெரியாத நிலை. இங்கே 13 நடைமுறைப்படுத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்து இராணுவம் குறைக்கப்பட வேண்டும், இராணுவ முகாம்கள் குறைக்கப்பட வேண்டும். ஆகவே இதற்கு விசனத்தை தெரிவித்திருக்கும், அல்லது இலங்கை விரும்பாமல் இருந்திருக்கும். ஆகவே இலங்கையை திருப்திப்படுத்துவதற்காக இந்த புறவாகம் உயிரோடு இருக்கின்றார் என்ற உத்தி வந்திருக்கின்றது அரசியல் நோக்கில். இரண்டாவது, தமிழ் மக்களை, அல்லது தமிழ் இளைஞர்களை மையமாக கொண்டு ஒரு மீண்டும் ஒரு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் இலங்கையின் நிலைமை என்ன என்ற ஒரு செய்தி எச்சரிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கள மக்களுக்கும் பௌத்த குருமாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாக நோக்கமாக இருந்தால் இந்தியா தனது நலன் சார்ந்து இந்த விடயத்தை செய்திருக்கின்றது. அரசியல் ரீதியாக அங்கே சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவது, குறிப்பாக 13 நடைமுறைப்படுத்தினால் இராணுவ முகாம்களை எடுக்க வேண்டிய அவசியமில்லை, வெத்திருங்கள் என்று அங்கே ஒரு செய்தி போகின்றது. அதேவேளை இராணுவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு எச்சரிக்கை வருகின்றது. என்ன, நீங்கள் இதற்கும் அடங்காவிட்டால், 13 கொடுக்காவிட்டால் மீண்டும் ஒரு போராட்டம் வரும் என்பதற்கான எச்சரிக்கையாகத்தான் இந்த பிரபார உயிரோடு இருக்கின்றார் என்ற தகவல் அங்கே போயிருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே, தமிழ் மக்களை இந்தியா அழைக்கின்றது, தான் சொல்வதை கட்சிகள் கேட்கின்றன. ஆகவே 13 வந்தால் தமிழ் மக்கள் அடங்கி விடுவார்கள்
என்று யோசிக்கிறார்கள். ஆனால் மறுபுறத்தால் தமக்களுக்கு கொடுக்கப்பட்ட ராணுவ எச்சரிக்கை என்று சொன்னால், நீங்கள் 13 எதிர்க்கிறீர்கள், 13 ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ராணுவ ரீதியாக மீண்டும் ஒரு தாக்குதல் வரப்போகிறது என்று பயந்து இலங்கை ராணுவம் அங்கே தங்களை தயார்படுத்தும். இலங்கை ராணுவ முகாம்களை அங்கே அதிகரிக்கும், ராணுவத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கும், ஆகவே உங்களுக்கு மேலும் இடையூறுகள் வரலாம், ஆகவே நீங்கள் 13 ஏற்றுக்கொண்டு அமைதியாக போங்கள் என்று ஒரு சாதுவான எச்சரிக்கையையும் இந்த 13 எதிர்க்கின்ற தமிழ் தரப்புக்கு இந்தியா கொடுத்திருக்கிற செய்தியாகத்தான் இதை பார்க்கலாம். உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் ஒரு போருக்கான ஆயத்தம் அல்லது யுத்தத்துக்கான ஏதாவது வழிகள் இருப்பது போன்ற ஒரு மாயை அல்லது அதற்கான சூழ்நிலையை இலங்கை அரசு ஏற்படுத்துகின்றதா அல்லது அதை நோக்கி நகருகின்றதா? இந்தியாவை பொறுத்தவரையிலே அதற்கான காரணிகளை இரண்டு தரப்பையும் வைத்துக்கொண்டு அதற்கான காரணிகள் அதற்கான சூழல் இருக்கின்றது, அப்படி வந்தால் ஆபத்து என்ற ஒரு நிலைமையை இந்தியா எச்சரிக்கை செய்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரை தெரியும், இன்னும் ஒரு ஆயுத போராட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளிலே இன்னும் ஒரு ஆயுத போராட்டம், அதாவது தமிழ் மக்கள் மற்றும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு தயாராகவே இல்லை. இப்போதுதான் உயர் பாதுகாப்பு வலயங்களிலே இராணுவம் விலக்கப்பட்டு அங்கே மக்கள் மூல குடியேறிக் கொண்டிருக்கின்றனர். முன்னாள் போராளிகள் ஏதோ ஒரு வகையில் சமூகத்தோடு இணைக்கப்பட்டு தற்போது ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகின்றனர். ஆகவே இப்படியான ஒரு சூழலிலே மீண்டும் ஒரு போருக்கு மக்கள் தயாராக இல்லை. ஆனால் ஜனநாயக வழியிலே தங்களுடைய அரசியல் விடுதலையை, அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த சுயாட்சி கட்டமைப்பு அதற்கான அந்த அதிகார பங்கீட்டை கோருகின்றார்கள். அப்படி கோருவதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு. ஜனநாயக ரீதியாக சர்வதேச தினம் அதை கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமையும் உண்டு. சர்வதேச நீதியையும் கோருகின்றார்கள், இன அழிப்பு விசாரணையையும் கோருகின்றார்கள். அது ஜனநாயக ரீதியான முறையிலான. ஆகவே அது எல்லாவற்றையும் குழப்பி அடித்து கொண்டு மக்களை, அதாவது மீண்டும் ஒரு போர் தொடங்கி விடுமோ என்ற ஒரு அச்சத்தை தமிழ் மக்களுக்கும், சிங்கள மக்களுக்கும் மீண்டும் பிரவாரம் வந்து விடுவாரோ, போர் தொடங்கி விடுமோ, ஆகவே தங்களுடைய நாடு பொருளாதார ரீதியாக மீளவும் பின்னடைவில் எதிர்நோக்கப் போகின்ற ஒரு அச்சம் வரும். ஆகவே இரண்டு தரப்புமே ஏதோ ஒரு வகையிலே 13 ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடுதான் இந்த பிரபார் உயிரோடு இருக்கிறார் என்ற கதை சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு வலை பின்னல் நான் நினைக்கின்றேன். இந்தியாவினுடைய மிக மிக நரித்தரமான ஒரு தந்திரோபாயம் என்றதான் நான் என்னுடைய முகநூலில் அதை பதிவு செய்திருக்கின்றேன். ஆகவே மிகப்பெரிய பின்னல் மிகப்பெரிய ஒரு பின்னணியோடும் பின்னல்களோடும் இந்த கதை வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது இந்திய நலன் சார்ந்தது. இது இந்தியாவில் இருந்துதான் உற்பத்தியாகி வந்திருக்கின்றது. நீங்க ஒன்றை பாருங்கள், ஒரு 6 மாதங்களுக்கு முன்னர் வட்டுக்கோட்டை தீர்மானம் 2 என்ற ஒரு தீர்மான ஒரு மாநாடு தமிழகத்தில் நடைபெற்றது. அதை காசியானது நடத்தியிருந்தார். பல நிலமார் உள்ளிட்ட பல அறிஞர்கள் தமிழக அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். ஆகவே இந்த வட்டுக்கோட்டை 2 என்ற தீர்மானம் கூட ராணுவ ரீதியான எச்சரிக்கை இலங்கைக்கு விடுக்கப்பட்டது. என்ன ஏனென்றால் 77 ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் வருகின்ற பொழுது அதற்கு அடுத்த காலங்களிலே ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கின்றது. வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது தமிழ் தனிநாட்டு கோரிக்கை, தமிழீழ கோரிக்கை. ஆகவே அது அந்த கோரிக்கை அடுத்து இராணுவ ரீதியான தாக்குதல் யாழ்ப்பாணத்திலே வடகிழக்கு மாநிலத்தில் ஆரம்பிக்கின்றது. ஆகவே அப்படியான ஒரு சூழலில் இப்போது வட்டுக்கோட்டை தீர்மானம் 2 என்ற ஒரு மாநாட்டை நடத்தினால் இது மீண்டும் இராணுவ ரீதியான தாக்குதலுக்கு வழிவகுக்கும் ஒரு அச்சத்தை சிங்கள தரப்புக்கு கொடுத்திருக்கின்றது, இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கின்றது. அது இப்போ ஏதோ ஒரு வகையிலே அந்த மாநாடு அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது. இப்போது 2 ஆம் கட்டமாக இப்படி ஒரு கதையை சொல்கின்றார்கள், பிரபாரம் ஓடி இருக்கின்றார்கள். எப்படி பார்த்தாலும் அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி ஏதோ ஒரு வகையில் எச்சரிக்கை விடுக்கின்ற ஒரு உத்தியை கையாண்டு அதன் மூலமாக தங்களுடைய புவிசார் அரசியல் லாபங்களை அடைந்து கொள்கின்ற ஒரு உத்தியைத்தான் இந்தியா வகுக்கின்றதே தவிர, தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான அரசியல் தீர்வையோ அல்லது தமிழ் மக்கள் விரும்புகின்ற அல்லது இந்தியா தான் நினைக்கின்ற 13 கூட ஒழுங்காக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியா விரும்பவில்லை அல்லது உடன்படவில்லை என்பது அங்கே தெரிகின்றது. அதேவேளை சிங்கள ஆட்சியாளரிடம் சிங்கள ராஜதந்திரத்திடம் இந்திய ராஜதந்திரம் தோற்று கொண்டே போகின்றது. இந்த தோல்வியினுடைய வெளிப்பாடாகவும் சிங்கள ராஜதந்திரத்துடனான தோல்வியினுடைய வெளிப்பாடாகவும் இந்த பரவார் வங்கியோடு இருக்கின்றார் என்ற கதையை நாங்கள் பார்க்கலாம். இலங்கையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு உண்மைக்கு மாறாக மிகவும் மலிவான பிரசார உத்திகளை இந்தியா பயன்படுத்துவது போன்ற ஒரு கருத்தாடலை உங்களுடைய பதிவிலே நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாது, ஈழத்தமிழர் விடுதலை போராட்டம் நியாயமானது, பயங்கரவாதம் அல்ல என்று அமெரிக்கா இந்திய அரசுகளுக்கு ஏலவே இந்த புரிதல் இருந்தது என்கின்ற ஒரு பதிவையும் ஒரு மயக்கமாக குறிப்பிடுகின்றீர்கள். நீங்கள் எதனை குறிப்பிட வந்தீர்கள்? என்ன விடயம் அதில் மறைந்திருக்கு? அது நான் வெளிப்படையாகவே எழுதி கொண்டிருக்கின்ற என்னுடைய அரசியல் பத்திரிகைகள் இதை காணலாம். உங்கள் நிகழ்ச்சியில் நான் அதை கூடுதலாக வலியுறுத்துகிறேன். எப்படி என்றால், இந்த தமிழ் மக்களுடைய போராட்டம், இந்த விடுதலை புலிகளுடைய நடந்த அந்த ஆயுத போராட்டம் நியாயமானது. விடுதலை புலிகளை பயங்கரவாதம் என்று சொல்வது வேறு, ஆனால் அந்த ஆயுத போராட்டம் நியாயமானது என்பது, அதாவது ஒரு அரசியல் விடுதலைக்கானது, தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலைக்கானது. அந்த போராட்டம் எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரானது அல்ல.
எந்த ஒரு இனத்துக்கும் எதிரானது அல்ல, அது தங்களுடைய அரசின் உரிமை கோரி அவர்கள் போராடுகின்றார்கள் என்பது தெரியும், இந்திய அமெரிக்க அரசுக்கு தெரியும். ஒன்று. இரண்டாவது, அந்த விடுதலை புலிகளுடைய இராணுவ உத்தி முறைகள், தாக்குதல் முறைகள், ஒரு மரபு வழியிலான இராணுவ பின்னணியை கொண்டு புலிகள் வளர்ச்சி அடைந்து விட்டார்கள். முப்படைகளையும் வைத்திருக்கின்றார்கள், கடற்படை, தரைப்படை, விமானப்படை என்று மூன்று படைகளையும் அங்கே உருவாக்கி விட்டார்கள். ஆகவே இப்படி ஒரு விடுதலை இயக்கம் அரசு அற்ற சமூகமாக இருந்து கொண்டு ஆயுத ரீதியிலே அரசு போன்றும் மரபுவழி இராணுவத்தையும் கட்டமைத்துக் கொண்டு வருகின்ற இந்த விடுதலை போராட்டம் சர்வதேசத்திலே ஏனைய விடுதலை இயக்கங்களுக்கு உதாரணமாகிவிடக் கூடாது என்ற நோக்கில்தான் விடுதலை புலிகள் இயக்கம் மிக மோசமான முறையில் அழிக்கப்பட்டது. அதற்காகத்தான் சகல நாடுகளும் கூட்டிச் சேர்ந்து அதை அழித்தன. இது ஒரு கூட்டிச் சேர்ந்த இராணுவ உத்தி, விடுதலை புலிகளை போரை அழித்தது என்பது கூட்டு சேர்ந்த இராணுவ உத்தி. சீனா, பாகிஸ்தான், இந்தியா, அமெரிக்கா என்று முரண்பாடுகள் உடன்பாடாக வல்லரசு நாடுகள் இணைந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி அந்த போர் அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த போர் அளிக்கப்பட்ட பின்னான சூழலே, 2009க்கு பின்னான சூழலே தான் இந்த இந்தோ பசிபிக் விவகாரத்திலே அரசியல் போட்டி வருகின்றது, புவிசார் அரசியல் போட்டி வருகின்றது. எப்படி என்றால் சீனாவா, இந்தியாவா, அமெரிக்காவா என்பது. இப்போது வரை அமெரிக்கா கூட வலிந்து வந்திருக்கிறது, சீனா கூட ஆசிய பிராந்தியத்திலே இல்லை, ஆனால் வலிந்து தன்னை இந்து மா சமுத்திரத்திலே ஒரு நாடாக சீனா காண்பிக்கிறது, காண்பித்து விட்டது என்றால் இந்த விடுதலை புலிகளுடைய போர், விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டவைதான் காரணம். விடுதலை புலிகள் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமை வந்திருக்காது. ஆகவே இந்தியாவுக்கு அது பாதுகாப்பாக இருந்திருக்கும், பலவாக இருந்திருக்கும். ஆகவே என்ன சேர்க்க வேண்டும் என்றால், ஆயுத போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றால் இந்த அரசியல் விடுதலையை, நீதியான அரசியல் தீர்வை இந்தியா பெற்றுக் கொடுத்திருக்கமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே இந்தியா ஒரு தனித்த வல்லரசாகவும் அமெரிக்கா கூட வந்து வாலாட்ட முடியாத அளவுக்கு இந்தியாவால் நிமிர்ந்து நின்றிருக்க முடியும். சீனாவும் இலங்கையில் எவ்வளவு தூரத்துக்கு கால் பதித்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. ஆகவே போராட்டம் நியாயமானது என்று தெரிந்தும் உலகத்துக்கு முன்னுதாரணமாகி விடக்கூடாது இந்த விடுதலை போராட்டம் என்பதற்காக அளிக்கப்பட்டது நல்ல நோக்கத்தோடு என்று அவர்கள் நினைத்தார்கள். அத்தோடு அந்த நேரத்தில்தான் இலங்கை அரசாங்கத்திடம் ஒரு உறுதியை கேட்டார்கள், என்ன, நீங்கள் அரசியல் தீர்வு கொடுப்பீர்களா? இலங்கை அரசாங்கம் ஓமென்று இருக்கின்றது. அது என்ன தீர்வு? 13. ஏனென்றால் சம்பந்தம் தெளிவாக சொல்லுகின்றார், 2020 நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார் என்னென்று, விடுதலை புலிகளை நாங்கள் அழிக்கப் போகின்றோம், போரை முடிவு கொண்டு வர போகின்றோம், அப்படி முடிவு கொண்டு வந்தால் அதன் பின்னர் அரசியல் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். சம்பந்தம் நம்பி இருக்கிறார். 10 ஏமாந்து விட்டேன், அமெரிக்க இந்திய அரசாங்கங்களை என்ன ஏமாற்றி விட்டது என்று இலங்கை நாடாளுமன்றத்தில் 2020 சொல்லுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நம்பித்தான் விடுதலை புலிகளை அழித்தார்கள், அதாவது இலங்கை அரசாங்கம் ஏதாவது தீர்வு கொடுக்கும் என்று நம்பித்தான் இந்திய அமெரிக்க அரசு அழித்தது, போரை அழித்தது. ஆனால் அதன் பின்னர் இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் மிக புலையாளவை என்று தெரிந்துதான் தற்போது வேறு விதமான அணுகுமுறைகளை கையாண்டு வருகின்றார். அதில் இந்தியா அந்த பங்களிப்பை செய்கின்றது. இப்போது முடியாத நிலைமையிலே இராணுவ ரீதியான அச்சுறுத்தலை கொடுக்கின்றார்கள். இது உண்மையிலே மிக கீழ்த்தரமான, மலிவான ஒரு பிரச்சாரம். உண்மையில் தெளிவான அரசியல் சிந்தனையோடு இந்தியா செயல்பட்டிருக்கமாக இருந்தால், நான் அமெரிக்காவை சொல்லவில்லை, இந்தியா செயல்பட்டிருக்கமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமை இன்று வந்திருக்காது. பிராந்தியத்திலே இந்தியா அமைதியாக இருக்கக்கூடிய சூழலும், இந்திய பொருளாதாரமும், இந்திய அரசியலும் நிச்சயமாக வளர்ந்திருக்கக்கூடிய நிலைமையும், வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கக்கூடிய நிலைமையும் வந்திருக்கும். நிச்சயமாக விடுதலை புலிகளுடைய போராட்டம் பற்றிய தவறான பிரச்சாரங்களை, சிங்கள ஆட்சியாளருடைய தவறான பிரச்சாரங்களை உள்வாங்கிக் கொண்டு இந்தியா செயல்பட்டதும், இந்தியாவுடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அமெரிக்கா செயல்பட்டதும் தான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கான காரணம் என்பதை இப்போதாவது இந்திய அரசியல்வாதிகள், இந்திய ராஜதந்திரம், இந்திய கொள்கை வகுப்பாளர்கள், இந்திய தீர்மானம் எடுப்பவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் உணர்ந்திருந்தாலும் இப்படி மெல்லப்படுத்தப்பட்ட பிரச்சாரத்தின் மூலமாக அவர்கள் நினைப்பதை சாதிக்க முடியாது என்பது எங்களுடைய ஈழ தமிழ் மக்களுடைய, ஈழ அரசியல் 10 எழுத்தாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த அறிவிப்பு வெளியாகிய ஏக காலத்தில் இன்னும் ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு உள்ளார் அல்லது உயிரோடு அவர் இருக்கின்றார் என்கின்ற கருத்தினை பல நெடுமாறன், காசி ஆனந்தன் போன்றவர்கள் இந்திய ஊடகங்களுக்கு வழங்கிய அதே கணத்தில் இலங்கையினுடைய இராணுவ விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஊடக பேச்சாளர் ரவி ஹேரத் அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அவர் கூறிய தகவலின் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் இறுதிக்கட்ட யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டதற்கான ஆதாரங்கள் எம்மிடம் உள்ளன, 2009 நடந்த இறுதிக்கட்ட யுத்தத்தின் பின்னர் பிரபாகரன் கொல்லப்பட்டார் என்று அவர் சர்வதேச ஊடகங்களுக்கு அவருடைய கருத்தை பதிவு செய்கின்றார். அங்கே இப்படியானது ஒரு தகவல், இலங்கையில் இப்படியானது ஒரு மறுப்பு, இந்த ரெண்டு ஊடக கருத்துக்களையும் உங்களால் எப்படி பார்க்க முடிகிறது? நினைக்கிறேன் இளைஞனுடைய மறுப்பு அது நியாயமானது. ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே இந்த தமிழக ஊடகங்களே, குறிப்பாக இந்திய ஊடகங்களே இப்படி வருகிறது என்றால் அவர்கள் நம்பக்கூடியவர்கள்.
சிலவர்கள் இருக்கலாம், இவங்களை அரசியலுக்காக சிங்கள ராஜா தங்களுடைய ஆட்சியாளர்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சே ஓரளவு இருக்கிற சிங்கோ மூடி மறைக்கலாம் என்று ஒரு சந்தேக உணர்வு இருக்கும். அதோடு எதிர்க்கட்சிகள் சிங்கள எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை கிண்டும், உண்மையிலேயே பெருமாள் இறந்து விட்டாரா என்று நாடாளுமன்றத்திலே ஒரு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டால் நிச்சயமாக குழப்பம் வரும். ஆகவே அதையெல்லாம் தெரிந்துதான் இந்தியா இப்படியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. பிரபாரன் இல்லை என்பது இலங்கை அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் தெரிந்த உண்டு, உலகத்துக்கும் தெரிந்த உண்டு. ஆனால் அப்படி விடுவதன் மூலமாக சாதாரண மக்களை குழப்பி விடலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். ஆகிய அதன் காரணமாகத்தான் இந்த பிரபாரன் உயிரிழக்கின்றான் என்ற உத்தியை இந்தியா கையாண்டிருக்கின்றது. மறுப்பை இலங்கை அரசாங்கம் இலங்கை இராணுவ தளபதிகள் வெளியிட்டாலும் கூட சாதாரண சிங்கள மக்களுடைய மேலேயும் மாற்ற முடியாது, கோபம் வந்துவிடும், கிளம்பிவிடும், உள்ள அரசியல் குழப்பம் வரும், கட்டாயம் வரும். நிச்சயமாக சிங்கள கட்சிகளுக்கிடையே உள்ள குழப்பம் வரும். சிங்கள எதிர்க்கட்சிகள் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ராஜபக்சேவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடும், ராஜபக்சே இதை வேறு விதமாக பிரச்சாரப்படுத்துவார். ஆகவே உள்ளக குழப்பங்கள் வரும். இலங்கை குழம்புவதுதான் இந்தியாவுக்கு கிடைக்கின்ற அரசியல் பொருளாதார லாபம். அதாவது இலங்கை பொருளாதார ரீதியாக நன்றாக விழுகின்ற பொழுதுதான் இந்தியாவுடைய பொருளாதாரம் அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை இலங்கை வைத்திருக்கலாம் என்று இந்தியா நம்புகின்றது. ஆகவே அதை மையமாக கொண்டுதான் இந்த பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. அதான் நான் சொன்னேன், இது ஒரு மனிதப்படுத்தப்பட்ட பிரச்சாரம். இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு அப்பால் சென்று பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போன்றவர்கள் எல்லாம் வடமாகாணத்துக்கும் வந்து சென்றிருந்தார்கள். அவர்கள் வடமாகாணம் நோக்கி வருகின்ற போதும் கூட பல்வேறுபட்ட சந்திப்புகள், பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன. பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி மத்தியில் இருக்கின்றது. இவற்றுக்குள்ளும் ஏதாவது அரசியல் மறைந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன், இது நீங்கள் கேள்வியில் குறிப்பிட்டது போல பாஜகவினுடைய ஒரு வேலையாகத்தான் இருக்கும். பாஜகவினுடைய ஒரு அசிங்கமான அரசியல் வெளித்திட்டமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். என்றால் அண்ணாமலை யாழ்ப்பாணத்துக்கு வந்து என்ன சொல்லுகின்றார், ராமாயண கதையே ஒரு கற்பனை கதை, அது உண்மை அல்ல, ஒரு கற்பனை கதை. அந்த கற்பனை கதையை அவர் மேலும் தெளிவுபடுத்துகின்றார். எப்படி? பல்லாளியிலே ராமன் வந்து இறங்கினான், நெடுந்தியிலே ராமன் இறங்கினான் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அங்கே அந்த அந்த விழாவிலே கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் அறிஞர்கள் கூட அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை, அவர் சிரித்து போட்டு இருந்தார்கள், என்ன செய்வது என்றால் அப்படி அப்படி எடுத்துக்கக்கூடும். ஆகவே இப்படியெல்லாம் கதைகளை மாற்றி வட இந்திய வழிபாடுகளை ஈழத்தமிழ் மக்களுடைய பண்பாட்டுக்குள்ளே புகுத்துவதற்கான முயற்சிகளை எல்லாம் இந்த பாஜக சேர்க்கின்ற ஒரு சூழ்நிலையிலே பிரபாகரன் உயிரோடு இருக்கின்றார் என்ற தகவல் வந்து நிச்சயமாக பாஜகவினுடைய ஒரு அசிங்கமான அரசியல் தான் இது. குழப்புகிறார்கள், இலங்கையை குழப்புகிறார்கள். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இப்படி சொல்வதன் மூலமாக சிங்கள மக்களும் நம்புவார்கள், தமிழ் மக்களும் நம்புவார்கள். ஆகவே இந்தியாவின் நாக்கு எல்லோரும் வருவார்கள், இரண்டு தரப்பும் வரும், சிங்களவரும் வருவார்கள், தமிழர்களும் வருவார்கள். ஆகவே அதை வைத்துக் கொண்டு தாங்கள் பேரம் பேசலாம் என்று இவர் கருதுகின்றார்கள். நிச்சயமா இது அடுத்த பாஜகவின் ஆட்சிக்கான ஒரு முயற்சியாக, அடுத்த இப்போ இரண்டு தடவை பாஜக ஆட்சியில் இருந்து விட்டது, அங்கே மூன்றாவது முறையும் ஆட்சிக்கு வர வேண்டும், மோடி அல்ல இன்னொரு அங்கே ஆட்சிக்கு வருவார். ஆகவே அதற்கான ஒரு அரசியல் வியூகங்கள் அங்கே வகுக்கப்படுகின்றன, அதில் பல்வேறுபட்ட வியூகங்கள் வகுக்கப்படுகின்றன. அதில் ஒரு வியூகம் தான் இந்த வியூகம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே பாஜகவினுடைய அசிங்கமான வீடு திட்டமாகத்தான் இதை பார்க்கலாம். இந்த அறிவிப்பின் பின்னர் மேற்குலகத்தினுடைய மனநிலையும், மேற்குலக ராஜதந்திரிகள் எப்படி அணுகப் போகின்றார்கள், மேற்குலக நாடுகளில் இந்த அறிவிப்பினுடைய வெளிப்பாடுகள் எதிர்காலத்தில் எந்த வகையில் பிரதிபலிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது? நான் மேற்குலகம் இதை பெருசாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. என்றால் மேற்குலகம் தெரியும், இந்த போர்லயே பங்கு பற்றியது மேற்குலகம், எல்லோருக்கும் பலிப்படியாக தெரிந்து கொண்டு முன்னாள் பிரதமர் ரட்னஸ்ரீ விக்ரமநாயக்கா போர் முடிவடைந்து அடுத்த வாரம் இலங்கை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சிறப்பு உரையிலே அவர் என்ன சொல்கின்றார், போருக்கு உதவி அளித்த அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். தொழில்நுட்ப ரீதியாகவும் வேறு பல உதவிகளையும் நிதியுதவிகளையும் இவர்கள் வழங்கியிருந்தார்கள். ஸ்பெஷலாக அவர் விசேடமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அவர் நன்றி தெரிவித்திருந்தார். ஆகவே அது அங்கே சாட்சியாக இருக்கிறது. ஆகவே அந்த இடத்துல அந்த போர்களை உதவி செய்தவர்கள், போருக்கு பங்களிப்பு செய்தவர்களுக்கு தெரியும் பிரபாகரன் இருக்கிறாரா இல்லையா. ஆகவே அவர்கள் இந்த கதைகளை எல்லாம் பெரிதுபடுத்தப் போவதில்லை. இது இந்தியாவினுடைய உள்ளக அரசியல், இந்தியாவுடைய ஒரு பிராந்திய அரசியல் என்று நினைத்துவிட்டு அவர்கள் இருக்கக்கூடும். ஆனால் என்ன செய்தாலும் இந்தியா சொல்லுவதைத்தான் அவர் கேட்பார். இலங்கை விவகாரத்திலேயே இந்தியா சொல்வதைத்தான் அமெரிக்கா கேட்கின்றது. இப்போது ரஷ்ய உக்ரைன் போர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பனிப்போர் இருக்கிறது, அது வேறு. ஆனால் இலங்கை விவகாரத்திலேயே அரசியல் ரீதியாக இந்தியா சொல்வதைத்தான் கேட்பார்கள். சில வேளைகளில் நாங்கள் தமிழ் மக்கள் கோருகின்ற மனித உரிமை குற்றச்சாட்டுகள், இன அழிப்பு என்ற குற்றச்சாட்டுகளை சில வேளைகளில் அமெரிக்கா கொஞ்சம் மேலே வந்து அதை சரி என்று ஏற்று விசாரிக்க அல்லது அதுக்கான மாற்று நடிக்க செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் அரசியல் தீர்வு என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக அமெரிக்கா இந்தியாவோடு தான் போகும். ஆகவே அந்த இடத்திலே அவர்கள் இப்படியான இந்த பிரபாகரன் உயிரோடு இருக்கின்றார் என்ற இந்த பிரச்சாரமான செய்திகள் எல்லாம் ஒரு இந்தியாவினுடைய அரசியல் விளையாட்டாகத்தான் பார்ப்பார்கள். அதற்கான எந்த ஒரு பிரதிபலிப்பையும் அமெரிக்காவோ அல்லது வேறு மேற்குலகமோ ஐரோப்பிய நாடுகளோ கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை.
தமிழகத்திலிருந்து வெளியாகிய விடுதலை புலிகளுடைய தலைவர் தொடர்பான கருத்தின் பின்னர் இலங்கையின் பாதுகாப்பு நிலவரம் எப்படி இருக்கின்றது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு ஏதாவது அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றன? நிச்சயமா அதான் நான் முன் சொன்னது போல வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ராணுவ முகாம்களை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ராணுவ எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதான் உயர் பாதுகாப்பு வலயங்களை வெடிவித்து தமிழ் மக்களிடம் கையளிக்கின்றார்கள். அங்கே மக்கள் மூலக்குடியம் இருக்கிறார்கள், குறிப்பாக வலிகாமம் பிரதேசம். இந்த இடத்துல தான் 13 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்தியா அழுத்தம் கொடுத்திருக்கின்றது, இலங்கை ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனால் 13 வேண்டாம் என்று தாம் தரப்பு கூறுகின்றது. இந்த இடத்திலும் 13 நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்றால் இந்தியாவுடைய விருப்பம் அது, இந்தியாவுடைய தேவை அது. ஆகவே அப்படி 13 முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் ராணுவ முகாம்கள் அங்கே குறைக்கப்பட வேண்டும், ராணுவ எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த பிரச்சாரம் வந்ததன் காரணமாக ஒரு வகையில இலங்கை அரசாங்கத்துக்கு இந்தியா உதவி செய்திருக்கின்றது. என்ன, நீ ராணுவத்தை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே வைத்துக் கொண்டிரு, ஆனால் 13 நடைமுறைப்படுத்து. அதான் முடிந்த வரைக்கும் இலங்கை அரசாங்கத்தோடு, குறிப்பாக சிங்கள ஆட்சியோடு இணங்கி போகின்ற அல்லது சிங்கள ஆட்சியோடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒன்றாகத்தான் இந்தியா நிற்கின்றது. தமிழ் மக்கள் பக்கம் இந்தியா இல்லை என்பதுதான் இந்த பிரச்சாரம். அப்படியாயின் கெடுபிடிகள் அல்லது இப்போதைய சூழ்நிலையில் எதுவும் அதிகரிக்கப்படவில்லை, எல்லாமே வழமை போன்றுதான் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் நாளைய சிங்கள பத்திரிகைகளை பார்க்க வேண்டும். நான் முன் சொன்னது போல சிங்கள மக்கள் உணர்வுகள் வேறு, இலங்கை அரசாங்கம் மறுத்தாலும் இலங்கை ராணுவம் மறுத்தாலும் சில வேளைகளில் எதிர்கட்சிகள் அதை அரசியலாக்கமாக இருந்தால் சிங்கள மக்களிலே குழப்பம் அடையக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அப்படி வந்தால் பிக்குகளும் குழப்பம் அடையலாம். அப்படி வந்தால் ராணுவத்தை அங்கேயும் மேலதிகமாக போட வேண்டிய முகாம்களை மீண்டும் முகாம்களை அதிகரிக்க வேண்டிய அல்லது மக்களும் கையளிக்கப்பட்ட உயர் பாதுகாப்பு நிலையங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அத்தோடு அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் போராளிகளை கைது செய்யக்கூடிய நிலைமையும் ஆபத்துகளும் வரலாம். புலம்பெயர் நாடுகள் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட தடை செய்யப்பட்ட தடை நீக்கப்பட்ட அமைப்புகளுக்கு விசாரணை என்று வரலாம். பல விதமான அச்சுறுத்தல்களை தமிழ் மக்கள் எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகின்றது. ஆகவே இதை ஏன், இது தெரிந்தும் ஏன் இந்தியா இப்படி குறிப்பாக பல நெடுமாறம் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார். எங்களுக்கு பல்லடமாறலை சந்தேகம் என்னவென்றால் பட்டுக்கோட்டை 2 என்ற தீர்மானத்தையும் ராணுவ நோக்கில் தான் நாங்கள் பார்த்தோம். அந்த 2 என்ற தீர்மானம் பின்னர் நடைபெறவில்லை. இப்போது இப்படி ஒரு கதையை சொல்லுகின்றார். ஆகவே பல்வேறு விதமான இன்னல்களுக்கு, ராணுவ நெருக்குவாரங்களுக்கும் புலம்பெயர் இருக்கக்கூடிய மக்களுக்கான விசாரணைகளுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே பாதிக்கப்பட போவது தமிழ் மக்கள் தான், ஈழத்தமிழர்கள் தான். வடகிழக்கிலும் சரி, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் பாதிப்பை எதிர்கொள்ளப் போகிறார்கள். இது ஒரு அச்சமான சூழலை இந்த கருத்து ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட வினாக்களுக்கான தெளிவுபடுத்தப்பட்ட தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி நேர்களே. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.